Welcome to the story times. A Indian folk tale. Where is God? கடவுள் எங்கு? முன்னொரு காலத்தில் மேற்கு வங்காளத்தில் ஒரு மூலையில் இருந்த கிராமத்தில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் தெய்வ பக்தி உள்ளவர். அவருக்கு பல சீடர்கள் உண்டு. தினமும் காலையில் அவருடைய ஆசிரமத்திற்கு வெளியே உள்ள மரத்தின் கீழ் உட்கார்ந்து அவர் தனது சீடர்களுக்கு போதனை செய்வார். தினமும் அவருடைய சீடர்களுள் ஒருவனான மதன் அவரிடம், ஐயா, கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார். துறவியும், வழக்கம்போல் உன்னை சுற்றியிருப்பார், உனக்கு அவர் தெரியவில்லையா என பதில் சொல்வார். ஆனால் மதனுக்கு இது புரியவில்லை. முடிவில் ஒரு நாள் மதன் துறவியிடம், ஐயா, தினம் என்னிடம் என்னை சுற்றி பார்த்தால் கடவுள் தெரிவார் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் சொன்னபடியே நான் தினமும் செய்கிறேன். இருந்தும் எனக்கு இன்னும் கடவுளை காண முடியவில்லை என்றான். துறவி புன்னகையுடன், மதன், கடவுள் எங்கும் நிறைந்துள்ளார். எல்லா பொருட்களிலும் எல்லா மனிதர்களிலும் அவர் இருக்கிறார். கடவுள் உன்னிடம் என்னிடம் இருக்கிறார். எல்லா மிருகங்களிடமும் மலர்களிடம் கூட அவர் இருக்கிறார். நீ கொஞ்சம் கவனமாக பார்த்தால் உனக்கு அவர் தென்படுவார் என்று கூறினார். துறவியின் பதில் மதனை வியப்பில் ஆழ்த்தியது. தன்னை சுற்றி இன்னும் கவனமாக பார்க்க முடிவு செய்தான் அவன். அன்று மாலையில் அவன் வீட்டிற்கு திரும்பி வரும்போது துறவி சொன்ன வார்த்தைகளை யோசித்து கொண்டு வந்தான். கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறாரா? என்னிடமும் இருக்கிறாரா? அது எப்படி சாத்தியம் என்று எண்ணினான். திடீரென்று அவன் பின்னால் ஒரு சப்தம் கேட்டது. மதன் பயத்தில் துள்ளி குதித்தான். திரும்பி பார்த்ததில் மதம் பிடித்த யானை ஒன்று ஓடி வந்து கொண்டிருந்தது. அது மதனை பார்த்துவிட்டு அவனை நோக்கி முன்னேறியது. யானைப்பாகன் மதனை பார்த்து, விலகி ஓடுங்கள், யானைக்கு மதம் பிடித்துவிட்டது, ஓடுங்கள் என்று கத்தினான். கடவுள் எல்லாவற்றிலும் இருப்பவர். அப்படியானால் யானையிலும் கடவுள் இருக்கிறார். கடவுள் எனக்கு துன்பம் விளைவிக்க மாட்டார். ஏனென்றால் எனக்குள்ளும் கடவுள் இருக்கிறார். நான் நகர தேவையில்லை, ஏனெனில் யானை என்னை ஒன்றும் செய்யாது என்று நினைத்த மதன் சாலையில் நடுவில் அசையாமல் உறுதியாக நின்றான். யானை மிக விரைவாக அவன் அருகே வந்து அவனை தும்பிக்கையால் தூக்கி வானில் எறிந்தது. நல்ல வேளையாக மதன் ஒரு வைக்கோல் போரின் மேல் விழுந்ததால் சில சிறு காயங்களுடன் தப்பினான். அவனுக்கு யானை தன்னை தாக்கியது ஏன் என்று புரியாமல் குழப்பமாய் இருந்தது. அடுத்த நாள் மதன் வழக்கம் போல காலையில் துறவியை காண சென்றான். அவன் அம்முன் தினம் நடந்ததை விவரித்துவிட்டு, ஐயா, நீங்கள் சொன்னீர்கள் கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்று. அப்படியானால் ஏன் அந்த யானை என்னை தாக்கியது என்று கேட்டான். துறவி சிரித்து கொண்டு, மதன், யானையுள் கடவுள் இருக்கிறார் என்று நீ நினைத்தது சரிதான். ஆனால் உன்னை வழியே விட்டு விலக போக சொன்ன யானை பகனிடம் கடவுள் இருக்கிறார் என்பதை நீ மறந்துவிட்டாய். யானைப்பாகன் உன்னிடம் யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்று சொன்னபோது அதை ஏன் நீ கேட்டுக்கொள்ளவில்லை என்று கேட்டார். மதனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. கடைசியில் அவன் சரியான பாடத்தை கற்றுக்கொண்டு விட்டான். அதாவது, கடவுள் எல்லாவற்றிலும் இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கு தானாக செயல்படும் மனதையும் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டான். யானை அவனை தாக்க வேண்டும் என்று எண்ணியது, எனவே தாக்கியது. யானைப்பாகன் அவனுக்கு உதவி செய்ய நினைத்து எச்சரித்தான். அவனோ எத்தனை விதமாக எச்சரிக்கப்பட்டும் பாதையின் நடுவிலே நிற்க வேண்டும் என நினைத்தான். தாக்கப்பட்டான். எந்த விஷயத்தையும் தானாக நடக்கும் என்று விட்டுவிடக்கூடாது என்பதை இப்போது உணர்ந்து கொண்டான். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.